fraction ஒரு பின்னத்துக்கான ஒரு worksheet அனுப்பியிருப்பேன். அதில் ஜீரோவிலேருந்து ஜீரோ டு 1/4 சரியா, அதுக்குள்ள ஒரு 10 fraction கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 10 பின்னங்கள், 1/5. இப்போ 4 பீஸாக வெட்டி ஒரு பீஸ் எடுத்தோம்னா ஓகே, அதோட 5 பீஸாக வெட்டி ஒன்று வெட்டி எடுக்கிறோம். இப்போ இதோட இது சின்னது கரெக்டா? அப்போ 6 பீஸாக வெட்டி ஒன்று எடுக்கிறீங்க, 7 பீஸாக வெட்டி ஒன்று எடுக்கிறோம், 8 பீஸாக வெட்டி ஒன்று, எல்லாமே என்னது 1/4 சின்னது தான். ஆனால் ஜீரோவும் கிடையாது, ஜீரோவும் கிடையாது. அப்புறம் அந்த மாதிரி அவ்வளோதான் வேலை முடிஞ்சது. ஃப்ராக்ஷனை நல்லா தெளிவாக புரிஞ்சுருக்கணும் சரியா. அடுத்தது போகலாமா? தனி வெட்டி மட்டும் சால்வ் பண்ணிட்டு வர சொன்னேன். சதவீதம் தான் அது, தனி வெட்டி வேறு ஒன்றும் கிடையாது. பட் காலத்தை மனசில் வச்சுக்கணும், எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு. அசலில் பர்டிகுலர் பர்சன்டேஜ் போட்டிருக்கு. அசலில் பர்டிகுலர் பர்சன்டேஜ், அசல்னா அது எவ்வளோ டெபாசிட் பண்ணீங்க அல்லது எவ்வளோ கடன் கொடுத்தீங்க. குறிப்பிட்ட வட்டினா எவ்வளோ காலத்துக்கு? முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க, நீங்களாம் அப்படியே முன்னாடி வாங்க. அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு இங்கே ரெண்டு பேர் வாங்க, இங்கே ரெண்டு பேர் வாமா, முன்னாடி வாங்க. வச்சுட்டு போயிருக்காங்களா, வருவாங்களா? சரி பார்க்கலாம், விட்டுருங்க அப்படின்னா இருக்கட்டும். ரைட், அதை மட்டும் மனசில் வச்சுக்கணும். அடுத்தது ரூபாய் 100 அசலுக்கு 3 வருடங்களுக்கு 10% என்ற வட்டி விகிதத்தில் தாங்க. 10% நமக்கு தெரியும், ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% 10 ரூபா, 100ல 10% 10 ரூபா. ஆனா சொல்லுங்க. அப்படிங்களாண்ணா, சரிங்கண்ணா, நான் பேசிட்டு வரேண்ணா, மதியமாக பேசிட்டு வரேங்கண்ணா. சரி. சரியா, 10 ரூபா. இப்போ எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளவு இன்ட்டு 3 30 ரூபா. அப்படி இல்லை, இப்படி பண்ணலாமா? 3 வருஷத்துக்கு 10%, ஒரு ஆண்டுக்கு எத்தனை சதவீதம்? 10%. அப்போ 3 ஆண்டுக்கு எவ்வளவு? 30%. இப்போ 100 ரூபாயில் 30%, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10%, 30க்கு 30%க்கு 30, 3 நாள், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. கூட்டு வட்டியை பார்ப்போம். கூட்டு வட்டி என்னன்னு பார்ப்போம். அடுத்து தனி வட்டி மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. கூட்டு வட்டி இதை முடியும், இது கிளியர் ஆகிட்டீங்க, இது ஸ்ட்ராங் ஆனால் தான் அடுத்தது போக முடியும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மேலே ஃபஸ்ட் நாள் ஜீரோவில் ஆரம்பம், எல்லா சப்ஜெக்டும் அப்படி தான். பில்டிங் கட்டுற மாதிரி, அந்த சப்ஜெக்ட் சம்மந்தமான பில்டிங் கட்டுற மாதிரி சரியா, ஒவ்வொரு அடுக்காக வச்சுட்டே வருவோம். அப்போ தான் ஒரு அழகான பில்டிங் வரும். நம்ம ஸ்கூல் காலேஜில் பண்ண வேலை என்னது, இங்கே ஒரு அடுக்கு வச்சிடுறது, பக்கத்தில் ஒரு அடுக்கு, பக்கத்தில் அடுத்த லேயர் செங்கல் அடிக்கிட்டே வரும். பில்டிங் எழுமா? பில்டிங் எழுந்திரிக்காது. அப்படி தான் இருக்கு நம்ம மண்டை. ஆனால் நினைஞ்சிக்கலாம் நம்ம அறிவாளின்னு, டிகிரி முடிச்சிட்டோம் அப்படின்னு. ஆனால் எந்த லெவலில் இருக்கும், நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்கணும். பரவாயில்ல, தப்பு கிடையாது, அது நம்ம சமூகம் அப்படி ஆகி போச்சு, அதனால் அப்படி ஆகிட்டோம். இங்கே வந்து மாறணும், இல்லை நான் அதே மாதிரி தான் இருப்பேன் சார்னா என்கிட்ட வர்றதுக்கு பிரயோஜனமே கிடையாது. நிறைய பேர் சார் 10 வருஷம் ஆயிடுச்சு, என்ன சார் என்ன நீங்கள் டெவலப் ஆகாமல் இருக்கீங்க? ஏன்னா நான் சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்கிறேன். தவறான ட்ராக்கில் போயிட்டு இருந்தவங்க இங்கே எழுதிட்டு வரேன்னா என்ன ஆகும்? டைம் ஆகும் ஃபஸ்ட். ஆனால் ஒன்ஸ் வந்து மாறிட்டீங்க, அந்த 6 மாதம் 1 வருஷம் படிக்கிறதுல எங்கேயோ போயிருக்கீங்க. பொறுமை வேணும், கற்றுக்கணும், மாறுறதுக்கு ரெடியாக இருக்கும், உங்களுக்கு குழந்தைத்தனமாக இருக்கணும். பாருங்கள், 8000 ரூபா அசல் தொகை, 5 வருடத்துக்கு 10% வட்டி கிடைக்கும் தனி வட்டி. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 8000, 5 இயர் டெபாசிட் பண்ணுறீங்க, 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டி தானே சிம்பிள், தனி வட்டின்னு போகலனாலும் அங்கே வட்டி தனி வட்டி தான், வெறும் வட்டின்னு சொன்னாவே தனி வட்டி தான். ஆனால் ஒரு சில இதில் தப்பு பண்ணுவானு, சுச்சுவேஷன் பார்த்து பண்ணிக்கணும். அப்போது 5 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம்? 1 வருஷத்துக்கு 10%, 5 வருஷத்துக்கு 50%. 50%னா எவ்வளவு அசலில்? பாதி, அதை சொல்லுங்கள், அப்புறமேல போகலாம். 50% எவ்வளவு? பாதி. அப்போ 8000ல் பாதி எவ்வளவு? அவ்வளோதான், இதெல்லாம் தேவையே கிடையாது.
புரியாதவன் தான் அந்த அதை போயிட்டு நோண்டிட்டு இருப்பான், கரெக்டா புரிஞ்சவன் அப்படியே போட்டு போயிட்டே இருப்பான். அடுத்தது 3 வருஷத்துக்கு வட்டி வீதங்கள் முறையே 4, 5, 6 தனி வட்டி. 3 வருஷம் மொதல் வருஷத்துக்கு 4% 2வது 5, 3வது என்ன பண்ணிடலாம், தனித்தனியாக கண்டுபிடிப்பீங்களா? அதான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் கூட்டிக்க வேண்டியதான். 6, 4, 10, 15 15% கண்டுபிடிக்கணும். 10% 400 15% 600 இவ்வளோதான், புரியுதா? ஃபஸ்ட்லேருந்து வந்தீங்களா? மேக்ஸு வரல. ஆ, அந்த வீடியோலாம் அட்டன் பண்ணுங்கள். ஆ, ஏன் நேற்று வரல? விட்டு விட்டு வந்தாலும் புரியாது, டெய்லியும் வரணும். எல்லாம் அந்த வீடியோ பார்த்துருங்க, நேற்று நடத்தினால வீடியோ இப்போ பார்த்தீங்களா? நீங்கள் கற்றுக்கிட்ட மேக்ஸ்லாம் சும்மா டுபாகூர் மேக்ஸு, இது புரிஞ்சு போடுற மேக்ஸ், இதுதான் மேக்ஸு. ஆ, பார்த்துக்கங்க. அதுக்கு தான் அட்டன் பண்ண சொன்னேன் ஃபஸ்ட் நாள்லேருந்து, தெரியாது உங்களுக்கு இதோட அருமை. ஆமாம். அடுத்து ஒரு குறிப்பிட்டதாக குறிப்பிட்டாவது 10 வருடங்கள் இருட்டி பார்க்குது, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை அதே தொகை 3 மடங்காக எல்லாம் கான்செப்ட் தாங்க, ஒன்றுமே கிடையாது. சும்மா டுபா ஊர் ஒரு தொகை இப்போ 10,000 ரூபா போடுறீங்க, 10 வருடங்களை இரட்டிப்பாகுது. அப்போ 10,000 கூட ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு 10,000 ரூபா ஆட் ஆகுது. இந்த 10,000 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆனால் தான் என்ன ஆகும், 2 மடங்கு. இது அசல் 1 மடங்கு, வட்டி 1 மடங்கு, இது 1 மடங்கு ப்ளஸ் இது 1 மடங்கு, அப்போ தான் 2 மடங்கு. சரியா? சரியா, டபுள் ஆகுது. ஆ, டபுள் ஆகுது. டபுள்டு கெட்ஸ் டபுள்டு இன் 10 இயர்ஸ். ஸோ த அமௌண்ட் பிகம்ஸ் த்ரைஸ். 3 மடங்காகுன்னா எவ்வளோ வருஷம் ஆகும்? சரியா, 3 மடங்காகுன்னா எவ்வளோ வருஷம் ஆகும் யோசிச்சு சொல்லுங்க. அதை டபுள் ஆகிறதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு, 3 மடங்காகுன்னா எவ்வளோ வருஷம் ஆகும்? பதினஞ்சா? சரி, கவனிங்க. 30, 15, 10. சரி, இங்கே பாருங்க, இந்த 1 மடங்கு நாம் விட்டுறணும், 1 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா இது அசல், அதில் 2 மடங்குங்கிறது 1 மடங்கு அசல், அதை விட்டுறணும். 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 10 வருஷம். 3 மடங்கு ஆகணும்னா என்ன பண்ணணும், இன்னும் 1 மடங்கு ஆட் பண்ணணும், கரெக்டா? 3 அசல் 1 பங்குங்க, 1 மடங்கு ஆகிறதுக்கு டபுள் ஆகிறதுக்கு அதில் 1 மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு 10 இயர்ஸு. 3 மடங்காகணும்னா என்ன பண்ணியிருக்கணும், இன்னொரு 10,000 ஆட் ஆகணும். அப்போ இதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? இதுக்கு 1 10 இயர்ஸ், இதுக்கு 1 10 இயர்ஸ், ரெண்டையும் கூட்டிங்கன்னா எவ்வளவு, 20 வருடம். புரிஞ்சதா? தப்பு பண்ணிடுவோம், ஓ டபுள் ஆகுது அப்போ 10 வருஷம், அப்போ 3 மடங்கு ஆகணும் அப்படின்னாக்கா எவ்வளவு, 30 வருஷம் அல்லது 60 வருஷம்னு போட்டுருவோம். அதில் ஒரு மடங்கு எது அசல், அதை தூக்கி உரமாக வச்சிடணும், மிச்சம் உள்ளது மட்டும்தான் பார்க்கணும். 1 மடங்கு அப்படி போட்டிங்கன்னு யார் ட்ரை பண்ணீங்க? அதை இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆ, அதெல்லாம் புக்கில் உள்ளது காப்பி. அது வேணால் நீங்கள் என்ன பண்ண போட்டு பார்த்துக்கோங்க. கூட்டு வட்டியே பேசுவோம். ஆ, தனி வட்டியை முடிச்சுட்டு வரலாம் ஃபஸ்ட்டு. இதில் உள்ள தனி வட்டி மட்டும் எத்தனை கணக்கு இருக்குது, ஏதாவது போட்டிங்களா? எந்தெந்த கணக்குலாம் தனி வட்டி? இது தனி வட்டி ஒன்று போட்டிங்களா? 1200 எத்தனை ஆண்டுகள், 10% 10% வீதம், 600 வட்டி. 600னா எத்தனை சதவீதம் மொத்தம் இதில், 1200ல? ஆ, 50%. 10%னா எவ்வளோ ஆண்டுக்கு? 1 வருஷத்துக்கு. அப்போ 50% கிடைக்குன்னா எத்தனை வருஷம் ஆகும்? 5 வருஷம். 5 வருஷம் தான் ஆன்சர். புரியுதா? இப்போ தான் புரியுது. ஆ, அடுத்தது அவ்வளோதான், கான்செப்ட் புரிஞ்சுதான் முடிஞ்சுது. இதுதான் இதே கதை தான் எல்லாத்துக்கும், அது சயின்ஸாக இருந்தால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதாக இருந்தாலும் சரி, பேசிக் புரிஞ்சுருக்கணும். அவன் சொல்கிறான் ஏன்னு கேட்கணும் கேள்வி, இப்படின்னா என்ன, ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு கேட்கணும். பெருக்கிறோம் பெருக்கல்னா என்னன்னு கேட்கணும், வகுக்கிறோம் வகுத்தல்னா என்ன அப்படின்னு கேட்கணும். அது புரிஞ்சிருந்தால் தான் இங்கெல்லாம் புரியும்.
ரெண்டாயிரம் 12% அந்த மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டி, 5 மாதத்துக்கு 12% எவ்வளவுக்கு? 1 வருஷத்துக்கு வட்டினாவே 1 வருஷத்துக்கு தானே. அப்போ 12% எத்தனை மாதத்துக்கு? 1 வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது? 12 மாதம். அப்போ 12% எவ்வளவுக்கு? 12 மாதத்துக்கு. இப்போ 5 மாதத்துக்கு மட்டும் கால்குலேட் பண்ண சொல்லலாம். அப்போ எத்தனை சதவீதம்? 5%. 5 மாதத்துக்கு 5%, 5% கண்டுபிடிக்க வேண்டியதான். சரியா? 10% 200, 5% எவ்வளவு? நம்ம ரொம்ப பேசிக்கிற ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 10% 200 கரெக்டா? 5% அதில் பாதி எவ்வளவு? 100. அவ்வளோதான், கணக்கே போடக்கூடாது, பார்முலாவது கிடையாது. இதுதான் ஷார்ட்கட். எப்போ கிடைக்கும் ஷார்ட்கட்டு? பேசிக்லாம் புரிஞ்சிருந்தால் கிடைக்கும். அதுக்கு தான் பேசிக் நடத்துறது. நினைப்பீங்க இதெல்லாம் இதெல்லாம் நடத்துகிறாரு தேவையில்லாமன்னு. அது புரிஞ்சாதான் இங்கே வர முடியும். இது ஈஸி, இல்லைன்னா இதை உட்காந்து மனப்பாடம் பண்ணிட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சரியா? ஆமாம், மாறுறதுக்கு ரெடியாக இருக்கணும் குழந்த மாதிரி. ஒரு தொகை தனி வட்டி விதத்தில் 2 மடங்காக மாற 6 வருஷம், 4 மடங்காக மாறணும். ஒன்று வந்துட்டு டபுள் ஆகிறதுக்கு எத்தனை வருஷமா? 6 வருஷம். அப்போ 1 4 மடங்காக மாறணும். 4 மடங்குனா எவ்வளவு? 1 மடங்கு அசல், 3 மடங்கு தான் என்னது வட்டி. அப்போது இதில் 2ல் 1 மடங்கு அசல் இருக்குது. 1 மடங்கு ஆகிறதுக்கு, 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 6 வருஷம், 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிற எவ்வளவுக்கு? 18 வருஷம். புரிஞ்சுதா? அசல் அதுக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சுதா என்னென்னு? வில்சன் கூட்டு வட்டியாக அதை விட்டுருங்க. இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, கூட்டு வட்டிலாம் விட்றான். தனி வட்டியில் ஒரு தொகை 10 வருடங்களில் இரட்டிப்பாகுது. 100 ரூபா போட்டீங்கன்னாக்கா வட்டியோட சேர்த்து 200 ரூபா ஆயிடுச்சு. எவ்வளோ வருஷத்தில்? 10 வருஷத்தில். அப்போ 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு கரெக்டா? 1 வருஷத்தில் 10%னா எத்தனை வருஷத்தில் 100% கிடைக்கும்? 10 வருஷத்தில். அவ்வளோதான் ஆன்சர். புரிந்தால் அவ்வளோதான். தனி வட்டியில் 16 வருடங்கள் இரட்டிப்பாகிறதெனில், தனி வட்டியில் ஒருத்தவங்க 16 வருடங்கள் இரட்டிப்பாகிறதெனில் வட்டி வீதம் என்ன? 16 வருஷத்தில் 100% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது 100/16 போடுங்க. அதான் 16 வருஷத்தில் 100% கிடைக்குது. டபுள்னா அர்த்தம் 100% இன்க்ரீஸ் ஆகுது. சரியா? அப்போ 100 16 டிவைட் பண்ணுங்க. 1 வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் வட்டின்னு கிடைக்கும்? வேணும் ஒரு ஆன்சரு. பத்து போட்டிங்கன்னா 160. 10 இல்லை, 8 8 16 எவ்வளவு? ரொம்ப 8 6 48 வராது. 6 இதுதான், இதுதான் வரும். இதுதான் ஆன்சரு. அவ்வளோதான். புரியுது அண்ணன்னு? இப்போ இங்கே பாருங்க, முதல் வருஷம் 6 6 6 6.25. இது மாதிரி 16 வருஷம், 16 ஒவ்வொரு வருஷமும் 6.25% கிடைக்குது. அப்போ 16 வருஷம் ஆனால் தான் நான் 100% கிடைக்கும், டபுள் ஆகும். 100% வட்டி கிடைச்சாதான் டபுள் ஆகும். ரைட். 5000 தொகை அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்டு வட்டி. கூட்டு வட்டியும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, சும்மா டுபா கூர். ஒரு அசலுக்கு 5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி 75. அதே அசலுக்கு அதே வட்டி 120 கிடைக்கும் காலம். முதல்ல கண்டு இது இது எத்தனை சதவீதம்னு சொல்லுங்கள். 5 ஆண்டுகளில் வட்டி இவ்வளோ கிடைக்குது. அப்போ 1 ஆண்டுக்கு 5ஆல் டிவைட் பண்ணோம்னா கிடைக்கும் எவ்வளவு? 5 ஆண்டில் 75 ரூபா கிடைக்குது. 1 ஆண்டுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். 15. 15. அப்போ 15ஆல் டிவைட் பண்ணிங்கனாக்கா ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோ வருது?
எட்டா? நூற்றி இருபது பாஞ்சால் டிவைட் பண்ணுங்க. ஆ எட்டா? புரியுது அண்ணன், ஏன் பண்ணணும்னு. அஞ்சு வருஷத்தில் ஒரு வருஷம் மாதிரி அஞ்சு வருஷம் உள்ள அமௌண்ட் இதில் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பாஞ்சு ரூபா கிடைக்கும், நூற்றி இருபது ரூபா கிடைக்கணுன்றான். அப்போ எத்தனை வருஷம் ஆகும்? புரியுது அண்ணன். அப்போ ஒரு வருஷத்துக்கு பாஞ்சு ரூபானா, நூற்றி இருபது ரூபா கிடைக்குன்னா எத்தனை வருஷம் ஆகும்? அதாவது பெருக்கல் புரிஞ்சிருக்கணும். ரைட். அடுத்தது நாலாயிரத்தி இரநூறு 10% ஒன்றரை விதத்தில் கூட்டு வட்டியாக அதை விட்டுருங்க. இது போட்டாச்சு, 11 இருக்கட்டும். ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி காணும். தனி வட்டி தானே அது? தனி வட்டி தான் கூட்டு வட்டியா? தனி வட்டி தானே கேட்குறான். மொத்த தொகை கேட்குறான். ஆ 8%, 2 வருடங்களுக்குன்னா 8%. என்ன வருது ஆன்சரு? ஆன்சர் என்னமா வருது? இங்கிலீஷில் பார்க்க 12வது வருஷமா? காம்பவுண்டட் ஆனுவலி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அதை விட்டுருங்க, அது போற வேண்டாம். ஆ ரைட். அதாவது தேய்மானம் கழிக்கணும். இது ஆக்சுவலாக காம்பவுண்டில் தான் கால்குலேட் பண்ணும். இதையும் விட்டுருங்க. கூட்டு வட்டி இதுவுமே. ஆ இது தனி வட்டி தான், 15வது. ஒரு தொகையின் தனி வட்டி அசல் தொகையில் 16ல் ஒரு பங்கு. அப்படின்னா எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்கணும்? சதவீதம் 16ல் ஒரு பங்கா × 100 போட்டிங்கன்னா என்ன வரும்? சதவீதம் கிடச்சிரும். ஆ 16ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ சதவீதம் வரும்? 3/C? 3 1/3? வட்டி வீதம் மொத்த வருடங்களுக்கு சமமெனில் எவ்வளோ வருது? 16னா 3/16ல் முடியுதானே? வராது. இது மட்டும் நிறுத்தி வைங்க, பார்ப்போம். தனி வட்டியில் வைக்கப்படும் தொகை 14 3 மடங்கு ஆகிறது எனில் வட்டி வீதம் 16 வருஷத்தில் 3 மடங்கு. 3 மடங்குன்னா என்னது? அசல் 1 மடங்கு, வட்டி 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 8 வருஷம். 1 மடங்கு, 1 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 8 வருஷம். அப்போ 100%, 8 மடங்கு, 1 மடங்குன்னு 100%. 8ஆல் டிவைட் பண்ணுங்க, சதவீதம் கிடைக்கும். எவ்வளோ வருது 8ஆல் டிவைட் பண்ணா? பன்னெண்டேகாலா? 12 1/2. சரியா போச்சு, டிவைட் பண்ணிங்கன்னா 12 1/2. அடுத்தது ட்ரை பண்ணிட்டு வாங்க. ட்ரை பண்ணிட்டு வந்தால் தான் புரியும், எல்லாம் கஷ்டம், கற்றுக்க முடியாது. ரூபாய் 4000 தொகைக்கான ஆண்டு வட்டி வீதம் 10%, ஒரு வருடத்திற்கு கிடக்கு கூட்டு வட்டி ரைட்டு விட்ருங்க. அது அப்புறம் பார்க்கும். இது கூட்டு வட்டி. ஆ கூட்டு வட்டி புரிஞ்சாதான் அது புரியும். கூட்டு என்னன்னு இது இங்கிலீஷில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு என்னென்னு பார்ப்போமா?